அனைத்து டிஎன் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் விவசாயம் சம்பந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும், அதாவது அனைத்து வகையான பூச்சி தாக்கங்கள் மற்றும் நோய் தாக்கங்கள், அனைத்து வகையான களைக்கொல்லிகள் மற்றும் அனைத்து வகையான உரங்களை பற்றி நம்ம நிறைய வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். நாங்கள் இதுவரைக்கும் சொல்லியிருந்த பூச்சிக்கொல்லி காம்பினேஷன்கள் மற்றும் உரங்கள் காம்பினேஷன்களை வந்து வாங்கி யாராச்சும் பயன்படுத்தியிருந்தீங்களா, ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படுத்தி விவசாயத்தில் வந்து அதிக லாபம் பெறலாம். நாம் இன்னைக்கு இந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சி பிரச்சனைகளுக்கும் ஒரே காம்பினேஷன் தான் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. மல்லிப்பூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ஆரஞ்சு புழு, மொட்டுப்புழு, காம்பு சுரக்கம் இது எல்லாத்தையுமே ஒரே காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த பட்வால் மொட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வால்பெண்ணாலும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பூக்களுடைய எக்கனாமிக் பார்ட்டை வந்து அந்த பட்வாம் வந்து சாப்பிட்றதுனால பூ வந்து சரியான குவாலிட்டி இருக்காது, காம்பு சுரக்கம் ஏற்படும், நல்லா கலராக வந்து எடுத்துக்க மாட்டாங்க மார்க்கெட்டில் பார்த்தவொடனே. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காம்பினேஷன் தான் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேயர் கம்பில் வரக்கூடிய மோவன்டா எனர்ஜி, இது வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லி வந்து பயன்படுத்தினா போதும். இதில் என்ன டெக்னிக்கல் நேம் வந்து கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனோடர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.01%, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மீடாக்ளோபீட் வந்து பார்த்திங்கன்னா 0.01% வந்து எஸ்சி பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கூட நம்ம வந்து இன்னொரு காம்பினேஷன் என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஞ்சண்டா கம்பலில் வரக்கூடிய எக்காலக்ஸ், இது வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா 2.5 ml பயன்படுத்தினா போதும். இது என்ன டெக்னிக்கல் நேமில் வந்து கொடுத்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா க்யூனல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து ஈசி பர்மிஷனில் ரொம்ப எக்ஸலண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ மருந்து வந்து பயன்படுத்த போகிறோம். இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் பெசல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லானு பார்த்தா பயோ, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல்னு யாராலையும் வந்து சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மல்லிப்பூ வந்து விளையிறதுனால அந்த ஏரியாக்கார வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வந்து கரெக்டாக என்ன பூச்சி தாக்க ஏற்பட்டு அதுக்கான சரியான மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் பெசல், ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது. இது அனைத்து மல்லிப்பூ விவசாய நண்பர்களும் இந்த ஜாஸ்மின் பேசல் மருந்து வந்து வாங்கி பயன்படுத்தி இந்த மல்லிப்பூவில் வரக்கூடிய ஆரஞ்சு புழு, மொட்டுப்புழு, காம்பு சுருக்கு, இது மூணு வகையான பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து உங்கள் ஏரியாவில் இந்த ஜாஸ்மின் பேசல் மருந்து வந்து கிடைக்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீலரோட நம்பர் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் அவர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்தி இந்த மல்லிப்பூக்களை, இந்த மொட்டுப்புழுக்களை வந்து பாதுகாத்து அதிக மகசூல் எடுக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த மூணு வகையான மருந்துகளும் மல்லிப்பூவில் வரக்கூடிய அந்த மூணு வகையான பூச்சிகளுக்கு ரொம்ப எக்ஸலண்டாக ரிசல்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கும் கேட்கும், பூச்சிக்கும் கேட்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே இந்த காம்பினேஷன் மருந்துகளை வந்து பயன்படுத்திட்டீங்கன்னா ஈஸியாக வந்து மல்லிப்பூவில் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து பயிர்களை வந்து பாதுகாத்துக்கலாம். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வந்து பயன்படுத்தணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு காம்பினேஷன் வந்து பயன்படுத்தணும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து பயன்படுத்தலாம். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து பயன்படுத்த முடியாது, அதாவது 15 நாளைக்கு வந்து ஒரு முறை வந்து பயன்படுத்தலாம். இடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு காம்பினேஷன் மருந்தை வந்து பயன்படுத்தினால ஈஸியாக அந்த மல்லிப்பூவில் வந்து மல்லிப்பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டைப்புழுவிலேருந்து ஈஸியாக வந்து பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சம்மந்தமான புதிய புதிய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.